കല്യാണി, സ്വർഗത്തിൽ ചൂടാകുന്ന സുന്ദരികൾ പടത്തേക്ക് രണ്ട് ടിക്കറ്റ് ജാക്കറ വാങ്ങിയിരിക്കെ. അപ്പൊ അത് മലയാള പടം മറ്റാർക്കും. എപ്പൊ പോത്താലും സിനിമ സിനിമ, ഉങ്ങൾക്കട വേലയെ കിടയാതാ? போமா, போய் அடுப்படியில இருக்க வேலையை பார். அடுப்படி எங்கடி இருக்கு? அலங்கார தியேட்டர் ஆபரேட்டர் ரூம்க்குள்ள இருக்கு. போமா. சரி. ஏன்பா காலையில குளிச்சமா சாமி கும்பிட்டமான்னு இல்லாம ஏன்பா இப்படி இருக்கீங்க? போங்கப்பா, நல்ல புத்திய குடுன்னு சுப்ரபாதம் திருப்போகலாம் படிய. போங்க போங்கப்பா. படிக்கிறேன் படிக்கிறேன். ஒன்றாக அன்போடு இன்றே போய் சித்ராவில் பார்ப்போமே பல்லாண்டு வாழ்க. நீ என்னோடு பா, தப்பு தாளங்கள் மறுகாட்சி பக்கத்தில் தாக்கி பிந்தாரம். ஏன் எதற்கென்று கேளாமல் பட்டாடை நீ கட்டி வாராயோ கல்யாண ராமே? யார் என்னென்ன சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காதே போவோமே நான் புரட்டு காளே. சிங்கார ஸ்டைல் மன்னன் சூப்பர் ஸ்டார் பில்லாவின் நெற்றிக்கண் அலங்காரில் தானே தேன் பால் என்ன பலம் என்ன? இன்றைக்கே இரவுக்குள் பார்த்தாக வேண்டும் லவ் டோரி. பல லட்ச செலவாலே உருவான சான் என்னும் பெரும் வெற்றி படம் காணலாமே, பெரும் வெற்றி படம் காணலாமே. புது இந்தி படம் அது சத்தியம் சுபயேசி அரங்கினில் எத்தனை கலர் கண்ணை பறிக்கிது குருபாணி. பக்கத்தினில் ஈகாவினில் ஒரு வெற்றி படம் இன்னொரு தரம் அதை நெஞ்சத்தை கிள்ளாதே வருவாய் நீ. தமிழ் கொஞ்சி குலவிடும் பக்தி படம் இன்றை கலந்திட இல்லங்களில் எங்கும் திரு விளையாடல். ஒக்கும் இசைநாத ஸ்வரத்துடன் சிம்மக்குற சண்முக சுந்தரம் ஜில்மையில் தில்லான முகநாம் தாய். என்றைக்குமே எல்லார் மனதிலும் நிற்கும் திருமக்கள் திலகத்தின் மர்மக்கதை மலைக்கள்ளம் வருவாயோ. ஒரு இன்பம் தருவது சிம்லா கலர் கண்கள் குளிரது செம்பை தருணாதல் கடையது அன்பே. பத்து தரம் பார்த்து திரும்பியும் பாட்டுக்களை கேட்க தூண்டிடும் அன்ன கிளி அமைஞ்சி கரையில் போவோமா? சத்தம் எது செய்யா வகையின் சமையல் கலை எல்லாம் முடிந்த பின் பக்கத்தின் சொர்க்கம் படந்தா நீ வாமா, நீ வாமா அம்மா நீ வாமே. அடிக்கடி கண்களில் ஆடுது ஒரு படம் ஆதி பராசக்தி. அடி தேவி கலாவினில் தேவி தரிசனம் வாடி மகாதேவி. காலையிலும் ஒரு காட்சி இருக்குது பாலைவன சோலை. அதை பாலபிராமியில் குழு குழு ஏசியில் பார்த்திடுவோம் நாளை. பாரகம் தியேட்டரில் பௌர்ணமி நிலவுக்கு போயிட்டு வரலாண்டி. அடி ஜெய ஜெய மாலினி வரும் ஜெய மோகினி சீக்கிரம் வாயேண்டி. இடியும் வரை நீ காத்திரு எனும் படம் பார்த்து வந்தோ நேத்து. அடி சுமையனும் படத்தையும் சிவப்பு மல்லியையும் பார்த்திடுவோம் இன்று. அருகரும் தெய்வத்தின் அழகிய சிலையுடன் இருக்கலாம் பல கோயில்.
அடி மனதுக்கு அமைதியை தருகின்ற கோயில் குடியிருந்த கோயில் அது குடியிருந்த கோயில் அது குடியிருந்த கோயில்